அம்மா வாமா போலாம். இனிமே யாருக்கும் யாருக்காகவும் நீ அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லம்மா. டேய், நாட்டில் எல்லா குடும்பத்திலையும் இப்படிதான்டா நடக்குது. என்ன உன் அம்மா மட்டும் பெரிய தியாகி மாதிரி சொல்ற? இல்லப்பா, என் அம்மா மட்டும் இல்ல, ஒவ்வொரு அம்மாவும் தியாகம் பண்றவங்க தான். அதனால்தான் குடும்பம் ஒன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்களா நினைச்சுக்கிறீங்கள வெளிய போய் நம்ம நிறைய சம்பாதிச்சு வந்து கொட்டுறோம், இல்லைன்னா இங்க எதுவுமே நடக்காதுன்னு. அதெல்லாம் ஒரு மித்துப்பா, அதெல்லாம் ஒரு போலியான நம்பிக்கை. வெளியில போய் பாருங்க, எத்தனையோ பெண்கள் கணவன் இல்லாம பிள்ளைங்களை வளர்த்த ஆளாக்குறாங்க. அப்ப அவங்களெல்லாம் நீங்க என்ன சொல்வீங்க? மத்தவங்களோட உழைப்ப மதிக்கணும், வாயை விட்டு பாராட்டணும், அங்கீகரிக்கணும். என்னைக்காச்சும் இதெல்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்களா? எங்க அம்மாவை பார்த்து இன்னைக்கு நீ இவ்வளவு வேலை பார்த்திருக்கியான்னு அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்களா? உனக்கு கை கால் வலிக்குதா, தலை வலிக்குதா, நீ சாப்பிட்டியா இல்லையா, இவ்வளவு வேலை பாக்குறியே, இன்னைக்கு ஒரு நாள் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. இப்படி எல்லாம் என்னைக்காச்சும் ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நீங்க சொல்லிருக்கீங்களா?